நடிகர் ராதாரவி, ஒரு முதல்வர் மக்களுக்கு வேலைக்காரர் போல் இருக்கணும், ஆனால் வேலைக்காரி எல்லாம் முதல்வர் ஆகக்கூடாது என்று சசிகலாவை தாக்கி பேசியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் எம் ஆர் ராதாவின் மகனான நடிகர் ராதாரவி ஆரம்ப காலத்தில் திமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்தார். பின்னர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். பிறகு அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக விளங்கிய ராதாரவி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அமைதியானார். கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் நடிகரும் திமுக எம்எல்ஏவுமான வாகை சந்திரசேகர் மகள் திருமணத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினுடன் கலந்து கொண்டார். அப்போது ராதாரவி பேசிய போது, அரசியல் குறித்த எனது முடிவை விரைவில் அறிவிப்பேன். திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் குணம் அடைவார். அவரை நேரில் சந்தித்து எனது அரசியல் முடிவை அறிவிப்பேன். ஸ்டாலினுக்கு முதல்வராகும் அனைத்து தகுதிகளும் உள்ளது என்று கூறினார். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிய நடிகர் ராதாரவி, ஒரு முதல்வர் மக்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும், வேலைக்காரி முதல்வர் ஆகக்கூடாது. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களுடன் அரசியல் செய்த குடும்பம் என்னுடையது. சசிகலாவுடன் அரசியல் செய்வதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.